அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் எல்லோரும் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சர்வ மதங்களையும் சார்ந்த அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் எல்லோரையும் ஏக இறைவனான நம்மை படைத்தவன் அவனுடைய நேரிய வழியிலே செலுத்தி அவன் யாரை நல்லோர் என விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட பட்டியலிலே நம் எல்லோரையும் அவன் சேர்த்தருவனாக. அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் மனிதர்கள். மனிதர்களாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். நமக்கிடையிலே எந்த விதமான பாகுபாட்டையும் பார்க்க முடியாது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே உலகத்தில் வாழுகின்ற அத்தனை பேர்களையும் ஒரே பிறப்பாக இறைவன் ஆக்கியிருக்கிறான். எல்லோரையுமே ஒரே தாய் ஒரே தந்தையில் இருந்துதான் படைத்தேன் என்று இறைவன் பறைசாத்தி கொண்டிருக்கிறான். மனித இன்றைக்கு பார்க்கிறோம், பறந்து விரிந்து காணப்படுகின்ற இந்த உலகத்தில் மனிதர்களுடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட தோற்றமுடையவர்களாக இருக்கிறார்கள். நிறத்தால், அவருடைய உடல் அமைப்பால், அவருடைய முக வாக்கால், அவர் பேசுகின்ற மொழியால், அவர்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தால், அவர்கள் உண்ணுகின்ற உணவு பழக்க வழக்கங்களால் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பல்வேறுபட்ட விஷயங்களிலே அவர்கள் மாற்றமாக இருந்தாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அத்தனை பேர்களும் ஒரு தாய் மக்கள், ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் என்ற கண்ணோட்டத்தோடுதான் இறைவன் மக்களை பார்க்கிறான். இறைவன் அப்படித்தான் பரிசுத்த குர்ஆனிலே அவன் பறைசாத்தி கொண்டிருக்கிறான். மனித சமூக என்று அழைத்து உங்கள் எல்லோரையும் நான் ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்தால் நான் படைத்திருக்கிறேன். உங்கள் இடத்தில் எந்த பாகுபாடும் கிடையாது. மனிதர்கள் இடத்திலே பாகுபாடு காட்டுவதை இறைவன் வன்மையாக கண்டிக்கிறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒரு மனிதரை உயர்த்தியும் இன்னொரு மனிதனை தாத்தியும் பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிப்பதை இறைவன் கண்டிக்கிறான். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் எல்லோரும் சகோதரர்கள், மனித சகோதரர்கள். நம்முடைய உடம்பிலே ஓடுகின்ற இரத்தத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் ஒரே கலர் தான். கற்பனுடைய இரத்தம், வெள்ளையனுடைய இரத்தம், உலகத்திலே அமெரிக்காவனுடைய இரத்தம், ஆசியாவிலே வாழ்கின்றவருடைய இரத்தம், யாருடைய இரத்தத்தை எடுத்து பார்த்தாலும் அது சிவப்பு கலரை தவிர வேறு எந்த ஒரு கலரையும் பார்க்க முடியாது. அந்த ஒற்றுமையை பாருங்கள். எவ்வளவு அற்புதமான படைப்பாக மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய உடல் அமைப்பை பாருங்கள். மனிதனாக இருக்கக்கூடியவன் எந்த நாட்டிலே போனாலும், பூமியிலே எந்த திசையிலே போனாலும் அவர்களுடைய அமைப்பு ஒரு மாதிரியான அமைப்பு தான். இரண்டு கால்கள், இரண்டு கைகள், இரண்டு கண்கள், உடல் அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த ஒற்றுமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு மத்தியிலே ஏன் பாகுபாடு காட்ட வேண்டும்? மனித சகோதரத்துவத்தை நிலைநாட்ட நாம் தவறிவிடுகிறோம். வல்ல இறைவனாகிய அல்லாஹ் மனிதன் எல்லோரையும் ஒரே சமூகமாக படைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே மனித நேயத்தை நிலைநாட்டுவது ஒவ்வொருவரிலும் கடமையாக இருக்கிறது. இந்த மனித நேயம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே உலகத்திலே பல்வேறுபட்ட குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் கலவரங்களும் ஒருவருக்கொருவர் மோதல்களும் வெறுப்புணர்வுகளும் காழ்ப்புணர்ச்சிகளும் அடிதடிகளும் இன்றைக்கு முற்றி உலகத்திலே காணப்படுகிறது என்று சொன்னால் மனிதர்கள் நாம் யார் என்பதை ஒருவருக்கொருவர் சரியாக புரியாத காரணத்தினால்தான். அதை அவர்கள் புரிய ஆரம்பித்து விடுவார்களானால் நாம் எல்லோரும் மனித சகோதரர்கள். நமக்கிடையிலே எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சகோதரர்கள். இந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஜாதி மத பாகுபாடின்றி அத்தனை பேர்களும் இந்த விஷயத்திலே பங்கு பெறுவது அவசியமாகும். மனித நேயத்தை பாதுகாக்க வேண்டும். மனித நேயத்தை நிலைநாட்ட வேண்டும். நாம் உலகத்திலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல் தொழில் இப்படி எல்லோரும் ஒருவர் மற்றவரை நாடியிருக்கிறார்கள். மற்றவருடைய உதவி அவசியப்படுகிறது. இந்த வகையிலே நமக்குள்ளால் பகைமை ஏற்படுத்தி விட்டோமானால் வாழ்க்கையினுடைய அந்த அமைப்பே அது குலைந்து விடும், சீரழிந்து விடும். இதனால் தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, மனிதர்களை, நீங்கள் எல்லோரும் ஒரே சமூகம். உங்கள் மத்தியிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவ பாசத்தையும் அன்பையும் ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். பகைமை கொள்ளாதீர்கள். ஒருவரிடத்திலே காணுகின்ற தவறை அன்போடும் பாசத்தோடும் சுட்டி காட்டி அப்புறப்படுத்துங்கள். அவரிடத்தில் இருக்கின்ற நன்மையை நீங்கள் பெற்று செயல்படுங்கள். ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். நன்மையான காரியத்துக்கு ஒவ்வொருவரும் ஒத்துழையுங்கள். குர்ஆன் பறைசாத்துகிறது, மனிதர்களை அழைத்து சொல்லுகிறது, நீங்கள் நன்மையான காரியத்திலும் இறையச்சத்தை தூண்டுகின்ற காரியத்திலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழையுங்கள். பாவமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், தீய காரியங்கள்
இவற்றுக்கு ஒருபோதும் துணை போவாதீர்கள். இதுதான் பேசிக் அடிப்படை. இந்த அடிப்படையை மனித சமூகம் எல்லோரும் பின்பற்றி வாழ ஆரம்பித்து விட்டார்களானால் உலகமே அமைதியாகிவிடும். உலகத்திலே சாந்தி ஓகும், சமாதானம் மலரும், அன்பு பரவும். இதைத்தான் இன்றைக்கு உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான நற்செய்தியை இஸ்லாம் பரிசுத்த குரான் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்த குரானை படித்து பாருங்கள். இந்த மகத்தான இந்த லட்சியத்தை மக்களுக்கு நிலைநாட்ட வந்த ஒப்பத்த தலைவர் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை படித்து அதனுடைய போதனைகளை அறிய முன்வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.